விவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே கிறிஸ்பியான கோபி மஞ்சூரி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவரை நீட்டாக கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸா. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல ஊற விடலாம். அதுக்கப்புறமா 2 தண்ணியில் நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அது கலர் வந்து மாறிடுச்சு கழுவுன உடனே, ஏன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால தான் அது அப்படியே சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். முதல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எந்த கப்பாகட்டும் கிளாஸ் ஆகட்டும், 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தோம்னாக்கா அதே கப்பில் 1¼ கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர் வந்து நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அப்படியே ட்ரையாக மிக்ஸ் பண்ண போகிறேன் கோபியில். இப்போ வந்து கோபியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கோபியெல்லாம் சேர்த்தாச்சு. கொஞ்சம் லைட்டாக எடுத்து விடலாம், அடியில் இருக்கிற மாவெல்லாம் மேலே வர மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி குலுக்கி விடலாம். அப்போ எல்லா பக்கமும் நீட்டாக மிக்ஸ் ஆகும். நான் வந்து தண்ணியே சேர்க்கல, பாருங்கள் ட்ரையாக அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னாக்கா அந்த கோபிக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் நீட்டாக ட்ரைன் ஆகிறதுக்காக தான் நான் வந்து வெறும் பவுடரை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து நினைக்கலாம் தண்ணி ஊற்றி நீட்டாக பஜ்ஜி மாவு போல் பிசைஞ்சிட்டு அதில் வெஜிடேபிள் போட்டு பண்ணால் 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும், எதுக்கு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கணும்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அந்த மாதிரி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு கோபி கிடைக்கும். பாருங்கள், நம்ம வந்து 5 நிமிஷம் தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது என்னாகும்னு சொன்னால், நம்ம வந்து வெஜிடபிள் எப்பயுமே குக் பண்ணும் போது அந்த வெஜிடபிளில் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும்னா நம்ம கோபி பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணி விட்டு சாஃப்டாக போயிடும். பட் இந்த மாதிரி பண்ணும் போது என்னாகும்னா அந்த உள்ள எல்லாமே அந்த கேப்பில் எல்லாம் மாவு இருக்கும், தண்ணி இல்லாத மாவு அப்படியே இருக்கும். அப்போ அது என்னாகும், தண்ணி விடும்போது அந்த வாட்டர் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக கோபி. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தட் இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடமும் நீட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். சைடில் வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெயை காய வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஃபுல்லாக நல்லாவே காஞ்சி வரணும், ஏன்னா சைனீஸ் ஃபுட் எல்லாமே ஹை ஃப்ளேமை வச்சு தான் குக் பண்ணுவாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து கோபியை வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லா கோபியும் சேர்த்துட்டேன். பாருங்கள், எண்ணெய் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அந்த பப்புள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2-5 நிமிஷத்தில் நம்ம வந்து கோபி தயாராகிடும். இதை வந்து அப்படியே கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் அடங்கி வரட்டும், அதுக்கப்புறம் கலரலாம். பாருங்கள், அந்த பப்புள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீட்டாக கலரிட்டு நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்த தடவை கோபி போடும்போதும் 1-5 நிமிஷம் போல் எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கோபியையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. இது எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து பிளேட் ஷிஃப்ட் பண்ணலாம். எல்லா கோபியையும் இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாசிங் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பில் வந்து நான் வந்து லைட் சோயா சாஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவு எல்லாமே நான் வந்து 1 பிளேட் கோபிக்கு மட்டும்தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கோபி வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கணுன்னாக்கா அதுக்கு இன்னும் இதை வந்து டபுளாக போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன்ன்றது 2 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. பாருங்கள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன்.
இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கடாயில் சேர்த்துட்டு இருந்தோன்னா ஒன்றொன்னா சேர்க்கறதுக்குள்ளே நம்மளுக்கு வெங்காயம் எல்லாமே தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறமா நான் வந்து பூண்டை வந்து ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயத்தை ரொம்ப குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சைடில் இருக்கட்டும். பாருங்கள், நம்மளோட பொரிச்ச கோபி வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இதை வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நீட்டாக கலந்து வச்சிடலாம். நம்ம கோபிக்கு வந்து ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குறதுன்னா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் சுகரும் தான். இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே முதல்லையே ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வைக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுமே நான் வந்து துருவி இருக்கிற பூண்டை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் போல் இதை வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து 1 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகா வேண்டாம். நான் வந்து அந்த வாசனைக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சாஸை வந்து சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் எல்லா சாஸுமே மிக்ஸாக இருக்குது. அந்த சாஸை சேர்த்துட்டு அதே கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நீட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியுமே இந்த சாஸில் சேர்த்துடலாம். சேர்த்து 1 நிமிஷம் போல் குக் பண்ண விடலாம். இது எல்லாம் பண்ணும் போதும் ஃப்ளேம் வந்து ஹையாகவே இருக்கணும், கம்மி பண்ண போகாதீங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலரி கொடுக்கலாம். கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சுகரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம வந்து கிரேவியில் வந்து சேர்த்துடலாம். இது சேர்த்த உடனே அந்த கலரு எல்லாமே நல்லாவே மாறி வந்துருச்சு. இது 1-2 நிமிஷம் போல கலரி கொடுக்கலாம். பாருங்க, 2 நிமிஷத்துல நம்மளோட கிரேவி எவ்வளோ கிரீமியா இருக்கு, பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்மளோட கோபியை வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லா கோபியும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து 1 பிளேட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற எல்லாமே அப்படியே கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் சாசிங் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரே 1-2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணால் போதும், நிறைய நேரம் தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கோபி எல்லாமே. இப்போது நம்ம வந்து பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கோபி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அறுசுவை ஃபுட் பேலஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.